आयरवे अनु अरुण तंदे अनु अर सहोद इरे मे अवरमी काले वणकते अनोड़े नमदे माता मरे मावट वाली आशीर्वाद महिच्ची नींद अद्भुत और उपाटे इंटे ना नाम नीवकूर कड़वल के नंबर इं तुपल नाम इण्डम मरे मावट उदय इवती नोक कट नमद मरे मावट तुटे व्रिवा मरे मावट इरे ममूह नाम इवन नी पणिये आर्वतोड़ नमक तंदर मिपे और महिच्ची नई मरे मावट व्रिवा नाम इवन के नंबर चलो मलंगरे कतोलिक तिरुच्चबे मे नाम परवन अलपेक्षी पणिये नच्चीदी अनुभवमाक्किडे नाम इणव इं तुपल तलमेटन नमद मरे मावट पास मि आयर मेद डॉक्टर विंसन मार पवलोस गुरुकुल मुदल्वर पेरूर तंदे एस वर्गीस पास मि अरूर तंदे अनु अरूर सहोद तोड़ पय मरूद अनेवरमल कड़वल्क नंपल नाम अनुवे इं अखिल उलग तिरचान तेरसावीन तिरवि अखिल उलग मरेतूद पणियन पागवलिया तिरचवीन मरे वल्लुनर अतोड़ नम्मुडैय मरे मावट्टत्तिनुडैय इरंडावदु पादुगावलियागवुं इरुक्किन्दार इंद तिरुनाळिल नम्मुडैय मरेतूदु पणियिनुडैय विरिवाक्कत्तै मनदिर्कोंडु नम्मुडैय मरे मावट्टत्तिनुडैय एल्लै विरिवाक्कम नडैमुरैक्कु वरुगिन्रदु इंद आसीरिन नेरत्तिल नाम इणैंदु ओप्पुकोडुक्किन्ड इंद तिरुप्पलियिल इरैवनुक्कु नंदी सोल्लुवदोडु नम्मै तमदु करिविगळाक्कि आंडवरुडैय चेय्दि अनैवरुक्कुम सेंडडैय नम्मैये तगुदियुळ्ळवर्गळाक माट्टवुम आंडवर नम्मै वळिनडत्तुवदर्क्काकवुम इंद तिरुप्पलियिल नाम मंडाडुवोम नम मरै मावट्टत्तिनुडैय पादुगावलरुम एल्ला नच्चि पणिया मुनमाद पवलिया पैंरे अलि मंडाट नमक अरन तरपल नम्बे तिरचव अंपोड़ कठिन उड़पोड़ी इवन सर्दायर आयर कु नम्बे मरे मावट मुदल आयर मरे फ्रेमांड सी पणिया विंगीव मोनसुन्यो जोसफ कुल नम्डे इत मरे मावट अयरा पणिवन अनेकाल तुविकल இந்த பணிகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த இறை மக்கள் நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் நினைவுகூர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம் சகோதரரே தூயதும் புனிதவுமான திருப்பலியை திருச்சபை முழுவதற்குமாக ஒப்புக்கொடுக்க நாங்கள் தகுதி பெற நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் ஆண்டவர் முதலிட்டாலும் சீற்று இப்பலியிட்டு கொள்வாராக उम्मीद कल कोल
Thank you.
போரடியாரின் சொல்ல முதம் கேட்டே இதுவா நாங்கள் உரைத்தது தன் எதிரா வேறொருவன் வந்துரைப்பானே மானக தூதன் தானிலும் திருச்சபையின் சாபம் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும் இறை வாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போவோம் பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒழிந்து போவோம் அறிவும் அழிந்து போவோம் ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது ஏனெனில் நமது அறிவு அறகுறையானது நாம் அறைகுறையாகவே இறை வாக்கு உரைக்கிறோம் நிறைவானது வரும்போது அறகுறையானது ஒழிந்து போகும் நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தை போல பேசினேன் குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன் குழந்தையைப் போல எண்ணினேன் நான் பெரியவனாகும்போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன் ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியின் காண்பது போல மங்களாய் காண்கின்றோம் ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம் இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன் அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன் ஆக நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாயுள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது பாரக்கிமோ ஆர்வத்தோடும் பக்தியோடும் அவரவுடன் கேட்போமாக உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக இருப்பதாக வாழ்வு தரும் வார்த்தையாகிய நம் ஆண்டவரே சுமேசியாவின் அருள் வாக்கு உலகிற்கு வாழ்வும் மீட்பும் அறிவிக்கின்ற திருத்தூதரான புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து தூய கன்னிமரியாவிடமிருந்து உடல் எடுத்தவரும் இறைவனின் வாழ்வு தரும் வார்த்தை நம் ஆண்டு வருங்கடவுளும் மீட்பெருமான இயேசு மெசியாவின் இவ்வுலக வாழ்நாள்களில் இவ்வாறு அருளினார்
பதினொரு சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூயாவியார் பேரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டவையாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரிதாகுக. ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, குழந்தை இயேசுவின் புனித தெரசாவின் திருவிழாவை கொண்டாடும் இந்நன்னாளில் நாம் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியோடு நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய விரிவாக்கத்தின் தொடக்க நிகழ்வாக நடைபெறுகின்ற இந்த திருப்பலியில் கலந்து கொள்கின்றோம். இன்றைய தியானத்திற்கும் சிந்தனைக்குமாக நாம் தேர்ந்து கொண்ட நற்செய்தி பகுதி திருத்தூதர் மத்தேயு எழுதிய நற்செய்தி 28:16-20 இறைவார்த்தைகள். இயேசுவின் மறைத்தூது ஆணை. ஆண்டவர் இயேசுவினுடைய மிகுந்த அக்கறையாக இருந்தது, அவர் எந்த நோக்கத்துக்காக எந்த லட்சியத்தோடு இந்த உலகுக்கு வந்தாரோ அந்த லட்சியத்தை எடுத்து சொல்லி அதை தொடர்வதற்கு பன்னிரு சீடர்களை தேர்ந்து கொண்டு அவர்களை திருத்தூதர்கள் என்று அழைத்து அவர்களுக்கு ஒரு பணிக்கடமையை கொடுத்தார். இந்த பணிக்கடமையை நாம் மறைத்தூது பணி என்றும் நற்செய்தி பணி என்றும் அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பணிகளுள் ஒன்று அல்ல அவருடைய மறைத்தூது பணி அல்லது நற்செய்தி பணி. இயேசுவினுடைய வாழ்வும் வாழ்வுக்கும் பணிக்கும் இணைத்து கொடுக்கின்ற பெயர்தான் இயேசுவின் நற்செய்தி பணி என்பது. இந்த நற்செய்தி பணியினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் அல்லது நற்செய்தியினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்பது அது எங்கிருந்து ஆரம்பமாகிறது, இந்த மறைத்தூது பணி பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதா, இயேசு நற்செய்தியை அறிவித்தார் எனவே புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் நற்செய்தி அறிவிப்பு உள்ளதா என்று எல்லாம் நாம் சிந்திக்கலாம். கடவுள் உலகை வானத்தையும் வையகத்தையும் படைத்தபோது எல்லாம் நல்லது என கண்டார். மனிதனை படைத்தபோது மிக நல்லது என கண்டார். நற்செய்தி என்பது நல்லது என்ற அந்த அர்த்தத்தையும் வெற்றியின் செய்தியையும் தான் கொடுக்கின்றது. பழைய ஏற்பாட்டில்
தந்தை கடவுள் தம் ஒரே மகனை இந்த உலகுக்கு தருமளவுக்கு அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தை மீட்பதற்காக ஒரு மீட்பு திட்டத்தை தயார் பண்ணினார். அந்த மீட்பு திட்டத்தை இறைவாக்கினர்கள் வாயிலாகவும் ஆண்டவருடைய தூதர்கள் வாயிலாகவும் இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றில் உட்புகுத்தி அந்த திட்டத்தை உலகுக்கு அறிவித்தார். இந்த திட்டம்தான் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கும்போது தன்னுடைய அந்த மேனிஃபெஸ்டோ தன் அவருடைய இலக்கு என்ன, லட்சியம் என்ன என்று சொல்லும்போது மார்க்கு நற்செய்தி 1:15 நாம் தியானிக்க வேண்டும். காலம் நிறைவேறிவிட்டது, கடவுளின் அரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். இந்த நற்செய்தியை கடவுளின் அரசு என்கிறார் மார்க்கு, அல்லது இறை ஆட்சி என்கிறார். மத்தேயு இதனை விண்ணரசு என்கிறார். இது ஒரு ஆட்சி. எப்படிப்பட்ட ஆட்சி என்று சிந்திப்போமானால், the redemptive presence of God, கடவுளின் மீட்பளிக்கும் பிரசன்னம். நற்செய்தி அறிவித்து ஒருவரை ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவராக மாற்றுவது என்று சொன்னால், இந்த ஆண்டவருடைய மீட்கும் ஆட்சிக்குள் ஒருவரை உட்பட வைப்பது, ஒருவரை கொண்டு வருவது. பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் போது எப்போதும் ஆண்டவர் அரசாள்கிறார், ஆண்டவர் அரசாள்கிறார் என்பது என்று வாசிக்கின்றோம். எனவே இந்த ஆண்டவருடைய மீட்பளிக்கும் பிரசன்னத்துக்குள் நாம் வருவதுதான் நற்செய்தி பணியினுடைய இலக்கு, கொண்டு வருவதுதான் இலக்கு. ஆண்டவர் இயேசு தம்முடைய தூதுரை பணி தொடர வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வாயிலாக இந்த மீட்பின் செய்தி உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும், இறைவனுடைய ஆட்சி எல்லா உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். எனவே மறைத்தூது பணி என்பது எல்லா இறையியலுக்கும் தாயாக இருக்கிறது. The mother of all theology, that is evangelization. எல்லா இறையியலுக்கும் தாய் யார் என்று கேட்டால் மறைத்தூது பணி தான். இந்த மறைத்தூது பணி அதனுடைய ஊற்று என்ன, அதனுடைய அறிவிப்பு பொருள் என்ன, அதனுடைய முகவர் யார், இந்த மூன்று உண்மைகளை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மறைத்தூது பணி அல்லது நற்செய்தி பணியினுடைய ஊற்றாக இருப்பவர் இறைவனே. ஏனென்றால் மறைத்தூது பணிக்கு ஒருவர் அனுப்புபவர் இருக்க வேண்டும், அனுப்பப்படுபவர் இருக்க வேண்டும், அறிவிப்பு பொருள் இருக்க வேண்டும். ஒருவர் அறிவிக்க வேண்டும், இன்னொருவர் அவரை அனுப்ப வேண்டும், அறிவிப்பு பொருள் இருக்க வேண்டும். இந்த மறைத்தூது பணி பழைய ஏற்பாட்டில் இருந்தது. கடவுளே மறைத்தூது பணிக்காக நபர்களை அனுப்புபவராகவும் அவரே யாவே இறைவனே அறிவிப்பு பொருளாகவும் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகுக்கு அனுப்பியவர், மீட்பராக அனுப்பியவர் தந்தை கடவுளே. எனவே இந்த தந்தை கடவுளின் அன்பும் இரக்கமும் அன்பிரக்கம்தான் இந்த மறைத்தூது பணியினுடைய ஊற்று. அங்கிருந்து தான் இது வருகிறது. பழைய ஏற்பாட்டில் அறிவிப்பவர் இறைவாக்கினர்கள், ஆண்டவர் தேர்ந்து கொண்ட அரசர்கள், எல்லோரும் அறிவிப்பவர்கள். ஆனால் அறிவிப்பு அனுப்புபவரும் அறிவிப்பு பொருளும் யாவே இறைவனே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் வரும்போது அறிவிப்பவர் அனுப்புபவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அறிவிப்பு பொருளும் இயேசு கிறிஸ்துவே. அறிவிப்பு பொருளும் இயேசு கிறிஸ்துவே. அனுப்பப்படுபவர்கள் நாம் ஒவ்வொருவரும், பிரியமானவர்களே. எனவே அந்த மறைத்தூது பணியினுடைய ஊற்று என்பது இயேசு கிறிஸ்து கடவுளே.
அறிவிப்பு பொருள் என்பது பழைய ஏற்பாட்டில் யாவே இறைவன், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து. எனவே மறைத்தூது பணியினுடைய இலக்கு என்ன, லட்சியம் என்ன என்று கேட்டால், கிறிஸ்துவின் மேல் கொள்ளும் நம்பிக்கைதான் லட்சியம். இயேசுவை உலகறிய செய்ய வேண்டும், அந்த இயேசுவை மீது நம்பிக்கை கொள்வதுதான் லட்சியம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மறைத்தூதுப்பனுடைய ஊற்றாக மூவர் இறைவன் இருக்கின்றார், அந்த அறிவிப்பு பொருளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இதனுடைய லட்சியமாக இருப்பது கிறிஸ்துவின் மேல் கொள்ளும் நம்பிக்கையே. எல்லா செயல்களுக்கும் இணைத்து அவர் கொடுத்த பெயர்தான் நற்செய்தி பணி அல்லது தூதுரை பணி. இந்த தூதுரை பணியை திருச்சபை இன்றும் தொடர்கின்றது. திரு அவை அல்லது திருச்சபை இன்றும் இந்த தூதுரை பணியை தொடர்கிறது. இது 2000 வருட வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் திருச்சபை இதில் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறது. தொடக்க காலத்தில் திருச்சபை இறை அரசோடு அல்லது த கிங்டம் ஆஃப் காட், இந்த இறையாட்சியோடு ஒப்புமைப்படுத்தப்பட்டது. யார் யார் இந்த இறையாட்சிக்கு உட்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் மீட்பு பெற்றவர்கள், திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் என்ற கருத்தை வலியுறுத்தியது. ஆனால் 18, 19, 20 நூற்றாண்டுகளில் இந்த மறைத்தூது பணியினுடைய உணர்வு திருச்சபையில் புது எழுச்சி கண்டது என்று சொல்லலாம். 1870 முதல் வத்திக்கான் திருச்சங்கம் நடைபெற்று கொண்டிருந்தபோது இந்த நற்செய்தி மறைத்தூது பணி, தூதுரை பணி பற்றி ஒரு ஏடு வெளியிடுவதற்கு சங்கம் விரும்பியது. ஆனால் ஐரோப்பாவில் அன்றிருந்த போர் சூழலினால் சங்கம் இடையில் நிறுத்த வேண்டி வந்தது, அந்த ஏடு வெளிவரவில்லை. ஆனால் 1965 இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் 16 ஏடுகளுள் ஒன்றை திருச்சபையின் தூதரை பணி அல்லது நற்செய்தி பணி என்றே வெளியிட்டது. நமக்கு தெரியும், நாம் கற்றிருக்கின்றோம், 50 அதனுடைய ஒளியில் வாழ்கின்றோம். ஆனால் இந்த சங்கம் நிறைவு பெற்ற பிறகு 1975 ஆறாம் பவுல் பாப்பரசர் எவஞ்சேலி நுன்சியாந்தி என்ற அருமையான அப்போஸ்தலிக்க ஊக்க உரையை தந்தார், திருத்துதுவ ஊக்க உரையை தந்தார். அதில் அவர் ஆணித்தரமாக எடுத்து சொன்ன ஒரு உண்மை, த சர்ச் எக்ஸிஸ்ட் ஃபார் எவஞ்சலைசேஷன், இந்த திருச்சபை எதற்காக இருக்கிறது என்றால் நற்செய்தி பணிக்காகத்தான் இருக்கிறது. இயல்பிலேயே திருச்சபை நற்செய்தி பணி ஆற்றுகிறாள், அது செய்ய வேண்டும். திருச்சபை வேறு எந்த இயேசு எப்படி தன்னுடைய பணிகளுக்கெல்லாம் இணைத்து இந்த பெயர் கொடுத்தாரோ அதுபோன்று திருச்சபையும் என்னென்ன பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள், கல்வி பணியாக இருக்கலாம், மருத்துவ பணியாக இருக்கலாம், சமூக சேவையாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு பணிகளை செய்தாலும் இவை எல்லாவற்றின் வாயிலாகவும் திருச்சபை செய்கிற ஒரே பணி ஆண்டவரின் அன்பை, மீட்கும் பிரசன்னத்தை பகிர்ந்து கொள்வதுதான், எடுத்துரைப்பது தான், நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும். எனவே பிரியமானவர்களே, திருச்சபை இதை மனதில் கொண்டது. மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை திருத்தூதர் தோமா இந்தியாவில் காலூன்றிய அன்றே மலங்கரை சபை உருவாயிற்று. அந்த சபை ஒரு மறைத்தூது பணியில் ஆர்வம் கொண்ட சபையா என்று கேட்டால் அதற்கு வரலாறு பல வகையிலே பதில் சொல்லும். அன்று இருந்த சூழல், இந்திய நாட்டின் அரசியலமைப்பு, இவையெல்லாம் நாம் பார்க்கும்போது அன்று அதிகமாக இந்த மறைத்தூதுரை பணி நடைபெறவில்லை என்றே சொல்ல முடியும். 15 கடந்து வந்த போர்த்துகீசிய மறைபரப்பாளர்கள் இங்கிருந்த தனக்கே உரித்தான வழிபாட்டையும் இறையியலையும் அதுபோன்று ஆன்மீக வாழ்க்கை பாணியையும் கொண்டிருந்த, ஒழுங்குமுறையையும் கொண்டிருந்த இந்த திருச்சபையை புரிந்து கொள்ள முடியாமல் பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டு பிளவுகளும் பிணக்கங்களும் ஏற்பட்டு திருச்சபை இரண்டாக உடைந்தது. அந்த பிரிந்து போன குழு ஆயனில்லாத ஆடுகளைப் போல அலைந்தது.
யாக்கோபாய சபையில் சேர்ந்தது. 400 ஆண்டுகள் தாய் திருச்சபையோடு இணைவதற்கு அவர்கள் துடிதுடித்தனர். பல முயற்சிகள் எடுத்தும் வெற்றி காணவில்லை. 1930 செப்டம்பர் 20 இறையூழியர் மாரிவானியோஸ் ஆண்டகையின் ஆர்த்தடாக்ஸ் சபையில் பெதனிய ஆயராக இருந்த மாரிவானியோஸ் ஆண்டகையின் முயற்சியில் பருமலை கூடிய ஆயர் மன்றத்தில் எடுத்த முடிவின்படி 1926 முயற்சி ஆரம்பித்து 1930 அது நிறைவேறியது. மாரிவானியோஸ் ஆண்டகையின் தலைமையில் மறுவன்றிப்பு இயக்கம் உருவாகி அந்த இயக்கம் மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையாக உருவெடுத்தது. மாரிவானியோஸ் ஆண்டகை எப்போது மறுவன்றிப்பு முயற்சியை மேற்கொண்டாரோ அதற்கு முன்னதாகவே இந்த சபை தூதுரைக்கும் சபையாக மாற வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். எனவே அவர் பெதனி ஆயராக இருந்த ஆர்த்தடாக்ஸ் சபையில் இருந்த காலகட்டத்திலேயே ஆசிரமத்தில் வாழ்வதோடு நற்செய்தி பணியையும் தொடர்ந்து செய்து வந்தார். அன்றைய மொழியிலே விஜாதிய மிஷன் என்று அதற்கு பெயர் கொடுத்திருந்தார்கள். மறுவண்டி படைந்து 1932 இந்த மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆட்சி பீடம் அமைக்கப்பட்ட போது அல்லது ஹையரார்க்கி நிறுவிய போது அவர் உடனடியாக மறுவண்டிப்பை மட்டுமல்ல மறைத்தூது பணியையும் தனது தலையான கடமையாக புரிந்து கொண்டார். எனவேதான் 1934 ஜூன் 29 மொன்சுஞ்ஞோர் ஜோசப் குழிஞ்ஞாலில் அவர்களை மார்த்தாண்டம் மண்ணில் காலூன்றச் செய்தார். நற்செய்தி அறிவிப்பு பணி நமது கடமை என்று எடுத்து சொன்னார். மறுவண்டிப்பு என்றால் உண்மைக்கு கடந்து வருதல் என்று அர்த்தம். உண்மைக்கு கடந்து வந்து உண்மை திருச்சபையையும் உண்மை நம்பிக்கையையும் ஆண்டவர் மீதுள்ள அன்பு மீட்பையும் ஆண்டவர் தந்த மீட்பையும் புரிந்து கொண்ட அவர் அதை உரக்க சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதனுடைய விளைவாகத்தான் மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை இன்று அகில உலக திருச்சபையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சபையாக, ஒருவேளை நாம் நினைக்கலாம் நாம் 500,000 பேர் தான் இருக்கிறோம், ஆனால் கத்தோலிக்க திருச்சபை இன்று அந்த ஒரு அப்போஸ்தலிக்க சபையாக சபையினுடைய பகுதியாக மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையை பார்க்கிறது. அதற்குரிய அங்கீகாரங்களும் திருச்சபை கொடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதை மனதில் கொண்டு மாரிவானியோஸ் ஆண்டகையினுடைய இந்த உள்ளார்ந்த உணர்வை உள்வாங்கிய மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை உயர்பேராய திருச்சபையாக தரமுயர்த்தப்பட்ட போது 2011 முதல் சபை பேரவையை நடத்தியது. அதற்கு தேர்ந்து கொண்ட மைய சிந்தனை நற்செய்தி அறிவிக்கும் மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை. அதன் விளைவாகத்தான் பல்வேறு முயற்சிகள் மறைத்தூது பணி முயற்சிகள் நடைபெற்றன. கடந்த மாதம் செப்டம்பர் 21 மாவேலிக்கரையில் வைத்து நடைபெற்ற அந்த மறுவொன்றிப்பு சபை சங்கமத்தினுடைய 90th ஆண்டு விழாவில் இறுதியில் நம்முடைய சபையின் தலைவரும் தந்தையுமாகிய மோரான்மோர் பசேலியூஸ் கிளேமிஸ் காதோலிக்கா பாவா குறிப்பிட்ட ஒரு வார்த்தை நம் அனைவரையும் மகிழ்விக்கிறது. மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைத்தூது பணியின் மகுடமாக விளங்குவது மார்த்தாண்டம் என்றார். இன்று மலங்கரை சபையில் நடைபெறுகிற எல்லா மறைத்தூது பணி முயற்சிகளும் நம்முடைய மறை மாவட்டத்தை உற்று பார்க்கின்றன. எப்படி நாம் செய்கிறோம் என்று உற்று பார்க்கின்றன. எனவே நமது கடமை அதிகமாகிறது, நம்முடைய பொறுப்பு சபையில் அதிகமாகிறது. இவற்றையெல்லாம் உணர்ந்து நம்முடைய கடமை இந்த அந்த 1934 ஆரம்பித்த அந்த நற்செய்தி பணியினுடைய குறிப்பாக இந்த நேரத்தில் நாம் அனைவரையும் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். மாரிவானியோஸ் ஆண்டகை எடுத்த அந்த முயற்சி மொன்சுஞ்ஞோர் ஜோசப் குழிஞ்ஞால் அவர்களை இங்கே அனுப்பியது. 1938 மேரி மக்கள் துறவர சமூகம் தொடங்கியது. வீடு வீடாக மாரிவானியோஸ் ஆண்டகை தன்னுடைய கடிதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், இந்த மேரி மக்கள் சமூகம் தொடங்க வேண்டும், இவர்களுடைய முதன்மையான கடமை என்பது வீடு வீடாக சென்று நற்செய்தியை சொல்லுவது.
வீடு வீடாக சென்று நற்செய்தியை சொல்லுவது. ஏராளமான நற்செய்தியாளர்கள் நம்முடைய சபையில் தோன்றினார்கள். எல்லாருக்கும் மிகுந்த நற்செய்தி பணிக்கு மிகுந்த முன்மாதிரியாக இருப்பவர் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதலாயர் மார் எஃப்ரேம் ஆண்டகை அவர்கள். அவர் என்ன பணி இருந்தாலும் நான் மனதில் எண்ணி பார்க்கிறேன், இயேசு எப்படி அந்த பணிகளுக்கெல்லாம் ஒரு பெயர்தான் கொடுத்தார், நற்செய்தி பணி. அடுத்த இடங்களிலும் நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வில்லேஜ் வில்லேஜாக கிராமம் கிராமமாக கடந்து சென்றார். அதுபோன்று மார் எஃப்ரேம் ஆண்டகையும் தனக்கு என்னென்ன பணிகள் கொடுக்கப்பட்டிருந்ததோ, அது மருத்துவமனை பணியாக இருக்கலாம், இளங்குருமடமாக இருக்கலாம், அது பங்கு பணியாக இருக்கலாம், என்ன பணி கொடுக்கப்பட்ட போதும் அவங்கிருந்து அதனை ஒரு பணியாக செய்து முடித்து அவற்றுக்கு அப்பால் கடந்து சென்று எங்கு நற்செய்தி அறிவிக்க முடியும் என்று ஓடோடி நடந்து நமக்கு முன்மாதிரியானவர். மேரி மக்கள் சமூகத்திற்கு வழிகாட்டியாக நிறுவனராக இருந்து மோன்சுஞ்சோ ஜோசப் குழிஞ்சால் அவர்கள் அருட் சகோதரிகளுக்கு கொடுத்த அந்த உற்சாகமும் ஆர்வமும் மறைத்துது பணியை ஊக்குவித்தது. இவ்வளவோ கடினமாக உழைத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார்கள். இந்த பகுதியிலே பணி செய்து நற்செய்தியை அறிவித்த ஏராளமான குருக்கள் நான் யாரையும் இப்போது குறிப்பாக சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் சில பெயர்கள் விட்டு போகலாம். வரலாறு எழுதும்போது நிச்சயமாக அவர்களெல்லாம் குறிப்பிடப்பட வேண்டும். இவ்வாறு நாம் கடந்த ஒரு மறை மாவட்டமாக உதயமாகி 25 ஆண்டுகளை நாம் நிறைவு அடைய போகின்றன. இத்தருணத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டு 20 மாவட்டங்கள் கூட இணைக்கப்படுகின்றது. இப்போது இந்த குமரி மாவட்டத்தில் 1,800,000 2011 கணக்கின்படி 1,800,000 மக்கள் தான் உண்டு. ஆனால் இனி வருகிற நம்முடைய மறை மாவட்ட எல்கையில் உள்ள மக்கள் தொகை எவ்வளவு என்று கேட்டால், 2011 கணக்குப்படி 34 மில்லியன், அதாவது 3,41,00,000 இந்த மக்கள் மத்தியில் நாம் பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதிகளில் என்ன, யார் இந்த பணியை தொடங்கினது? நான் இதை சிந்தித்த போது பார்த்தபோது நாம் யாரும் தொடங்குவதற்கு முன்னதாகவே மாரிவானியோ சாண்டகை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய கடிதங்கள் வாசித்த போது அதை வாசித்தவர்கள் மொழிபெயர்த்தவர்கள் எனக்கு சொன்னார்கள், மாரிவானியோ சாண்டகை திருச்சியில் ஒரு குடும்பத்தை கத்தோலிக்க திருச்சபைக்கு சேர்த்திருக்கிறார், மலங்கரை சபைக்கு சேர்த்திருக்கிறார். அதை இனி ஆய்வு செய்தால்தான் அது எங்கே யார் என்பது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். திருச்சியில் ஒரு குடும்பத்தை கத்தோலிக்க திருச்சபையோடு சேர்த்திருக்கின்றார். அவர் எழுதிய கடிதங்கள் அதற்கு சாட்சியமாக இருக்கின்றன. 2015 அதன் பிறகு ஒரு முறை நான் மதுரைக்கு சென்றபோது என்னோடு அருட்தந்தை ஆண்டனி அவர்கள் இருந்தார்கள், மிஸ்டர் மிக்கேல் தேவசகாயம் இருந்தார்கள், ஒரு அங்கிருந்த ஃபாதர் ஆண்டனிக்கு தெரிந்த ஒரு நபர் இருந்தார். அப்படி நாங்கள் ஒரு 5 பேர் கூடியிருந்தோம். அந்த வேளையிலே எப்படி இங்கே எல்லாம் மறைத்தூது பணி ஆரம்பிக்கலாம் அல்லது தளங்கள் ஆரம்பிக்கலாம் செய்யலாம் என்று சிந்தித்து அந்தே ஒரு ஜப கூடுகை போல 5 பேர் அங்கே கூடினோம். அன்றைக்கு நான் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு நோட்புக்கை எடுத்து எழுத சொன்னேன், இன்று இந்த இடத்துல நாம் 5 பேர் இணைந்து நற்செய்தி பணி ஆரம்பிக்கிறோம். இது பிற்காலத்தில் வளர வேண்டும், நற்செய்தி பணியாக மலர்ந்து நடவேன். நிச்சயமாக அந்த புத்தகம் மதுரையில் இருக்கிறது, ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அன்றிலிருந்தே நாம் நம்முடைய பார்வையை அந்த பக்கமாக திருப்பி இருக்கின்றோம். அதன் பிறகு கட்கி பூனை மறை மாவட்டத்தோடும் ஆயரோடும் நான் தொடர்பு கொண்டு அவர் சொன்னார், நீங்கள் தாராளமாக பணி செய்யுங்க, சட்டபூர்வமாக அது கட்கி பூனைக்கு கீழே வந்தாலும் நீங்களே பணி செய்யுங்க. அந்த முயற்சியின் பலனாக இப்போது மதுரை, தேவதானப்பட்டி, ஆண்டிப்பட்டி, திருச்சி, திருநெல்வேலி, நைஸ் நகர், இந்த இவ்வளவு இடங்களிலே, விருதுநகரில் நாம் இடங்கள் வாங்கியிருக்கிறோம், ஆனால் இன்னும் பணிகள் பங்குகள் ஆரம்பிக்கவில்லை. இடங்களிலே நாம் தொடங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அங்கு கடினமாக உழைக்கின்ற, தியாக உள்ளத்தோடு கடந்து செல்லுகின்ற
அருட்தந்தையர்களையும் அதுபோன்று அவ்வப்போது ஓடோடி வருகின்ற சில இடங்களிலே நிரந்தரமாக வருகின்றார்கள் அருட் சகோதரிகள் வேதியர் அதுபோன்று உதவி செய்கின்ற பிள்ளைகள் நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைப்பதோடு இது நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் பெரிய ஒரு சவால் இந்த 20 மாவட்டங்களில் இயேசுவின் செய்தியை எப்படி கொண்டு செல்வது என்பது அது நம்முடைய ஜெபத்திற்குரிய ஒரு கருத்தாக இருக்கின்றது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுத்திருக்கின்றார் இந்த இடங்களெல்லாம் தமது செய்தியை தெரிவிப்பதற்காக இங்கே நாம் கோபுர கோயில்களில் இருக்கிறோம் என்றால் அங்கே குடிசை கோயில்கள் கட்ட நாம் கடந்து செல்ல வேண்டும் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தையாவது திருச்சபையில் சேர்க்க ஆண்டவருடைய செய்தியை எடுத்து சொல்ல நாம் வழிவகை செய்ய வேண்டும் கடைசியாக இந்த மறைத்தூது பணியினுடைய முகவர் யார் ஒருவேளை பவுலடியார் சொன்னது போல நமக்கும் சொல்ல முடிய வேண்டும் நான் நட்டேன் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினார் ஆனால் விளையச் செய்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்று சொல்ல முடிய வேண்டும் நாம் சிலர் நடுகின்றோம் சிலர் நீர்ப்பாய்ச்சுகின்றோம் சில ஆனால் எல்லாவற்றையும் வளரச் செய்வர் தூய ஆவியே எனவே மறைத்தூது பணியினுடைய முகவர் த ஏஜென்ட் ஆஃப் எவஞ்சலைசேஷன் என்பது தூய ஆவியே எனவே இந்த திருப்பணியை நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த திருப்பணியை நாம் தூய ஆவியின் பராமரிப்பு அதாவது தூய ஆவியின் செயல்பாட்டுக்கு நம்மை விட்டு கொடுப்பது வழியாக இதில் வெற்றி காண முடியும் நம்முடைய பாதுகாவலர்களாகிய புனித பவுலடியாரும் குழந்தை இயேசுவின் புனித தெரசாலும் நமக்காக பரிந்துரை பேசட்டும் அன்னை மரியாவினுடைய பெரிய ஆசீர் நமக்கு கிடைக்கட்டும் இந்த பகுதியிலே மறைத்தூது பணிகளை ஊக்குவித்த மார் கிரிகோரியோ சாண்டகை மார் எஃப்ரேம் ஆண்டகை மார் இவானியோ சாண்டகை நம்மை ஒரு மறைமாவட்டமாக உருவாக்கிய மார் பெசேலியோ சாண்டகை இந்த மறைமாவட்டத்தில் மிகுந்த 12 காலம் பணி செய்த ஓய்வு பெற்ற நம்முடைய முன்னாள் ஆயர் மார் கிறிஸ்டோஸ்டம் ஆண்டகை இவர்கள் எல்லோரும் நமக்கு துணை புரிகின்றார்கள் விண்ணிலிருந்து நமக்கு உதவி செய்வர்கள் உண்டு நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்வர்கள் உண்டு நேற்றைய தினம் காதோலிக்க அவர்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வை பற்றியெல்லாம் சொன்னேன் அவர் மிகவும் மகிழ்ச்சி தெரிவித்து அனைவருக்கும் இறை ஆசீர் கிடைக்க ஜெபிப்பதாக வாக்குறுதி அளித்தார்கள் அனைத்து ஆயர்களும் கோவிட்-19னுடைய நெறிமுறைகளின் நிமித்தம் ஒரு பெரிய கூடுகையாக நமக்கு கூட முடியவில்லை என்றாலும் பிரதிநிதிகளாக நாம் வந்திருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே மறை மாவட்டத்தை முழுமையாக ஆண்டவரின் திருமுன் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இப்போது இன்று முதல் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய எல்கை என்பது அதனுடைய ஆணை இதனுடைய இறுதியிலே வாசிக்கப்படும் இந்த மறை மாவட்டத்தினுடைய எல்கை சென்னை நோக்கி செல்லும்போது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வரையும் பெங்களூர் நோக்கி செல்லும்போது நாமக்கல் மாவட்டம் வரையும் பரந்து விரிந்து கிடக்கிறது எந்த பகுதியிலும் நாம் திருச்சபையை ஆரம்பிக்க முடியும் முதலில் நம்முடைய பகுதியிலிருந்துள்ள மக்கள் அங்காங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அவர்களையெல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் வாயிலாக இயேசுவின் செய்தியை எல்லோருக்கும் எடுத்து சொல்ல எழுவோம் செயல்படுவோம் ஆண்டவருடைய அருளுக்காக ஆசீருக்காக உடனிருப்புக்காக நாம் ஜெபிப்போம் இந்த திருப்பலியில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு நம்மை தமது மறைத்தூது பணியின் கருவிகளாக்கவும் ஆண்டவர் செய்யட்டும் என்று நம்மையே அர்ப்பணம் செய்வோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென் நாம் அனைவரும் மன்றாடி ஆண்டவரிடம் அருளும் இரக்கமும் இறைஞ்சுவோமாக ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு துணை புரிந்தருளும் புகழ்ச்சியும் போற்றுதலும் மகிமையும் வாழ்ச்சியும் இடைவிடாமல் செலுத்த எங்களை தகுதியுடையவர்களாக்கியருளும் இல்லாமையிலிருந்து எங்களை உருவாக்கி வளமையான வாழ்வுக்கு வழி நடத்திய உன்னதரும் சிறந்தவரும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலை மதிக்க முடியாத திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளி தமது புதல்வர்களாகும் தகுதியை எங்களுக்கு வழங்கிய தலைமை குருவானவருமாகிய ஆண்டவருக்கு புகழ் தெய்வீகமான புகழ்ச்சி பலி செலுத்தப்படுகின்றதான வேளையிலும்
எல்லா திருநாள்களிலும் காலங்களிலும் நேரங்களிலும் சமயங்களிலும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் புகழும் வந்தனையும் ஆராதனையும் அவருக்கு தகுதியானது. புகுலகன் யவமோ சதுகாயல்வல் மே பறக்குமோ இறக்கம் நிறைந்த இறைவராகிய ஆண்டவரின் முன்னிலையிலும் அருள் வழங்கும் பலிபீடத்தின் முன்னிலையிலும் தெய்வீகம் எண்ணெய் சார்ந்ததுமான இப்புனித மறை பொருட்களின் முன்னிலையிலும் தூபம் காட்டப்படுகின்றது. நாம் அனைவரும் அன்றாடி ஆண்டவரின் அருளையும் இரக்கத்தையும் இறைஞ்சுவோமாக. ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு துணை புரிந்தருளும். பாறைக்குமோர் பாவபரிகாரம் அருள்பவரும் புனிதமாக்கின்றவரும் எங்கள் தீமைகளெல்லாவற்றையும் மன்னித்து மறப்பவருமாக இறைவாண்டவரேன், உமது கனிவன்பினால் எமது எண்ணற்ற பாவங்களையும் உம்மில் சுவாசம் கொள்கின்ற மக்கள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து நல்லவரே மனமிறங்கி எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனாகிய ஆண்டவரே அன்புடன் எங்களை நினைவு கூர்ந்தருளும். இம்மாண்டவரே எங்கள் பெற்றோர் உடன்பிறப்புகள் தலைவர்கள் குருமரபினர்கள் இறந்தவர்கள் தூய்மை மாட்சி நிறைந்த திருச்சபையின் மக்களும் விசுவாசிகளுமான உயிர்நீத்தவர்களாகியோரின் ஆத்மாக்களை உமது கருணையால் நினைவு கூர்ந்தருளும். அவர்களின் ஆத்மாக்களையும் ஆவிகளையும் உடல்களையும் இளைப்பார செய்து பரிவிரக்கங்களின் தன்பனே அவர்களின் எலும்புகள் மீது தளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய ஆண்டவரும் மகிமையின் தலைவருமாகிய மெஸ்யாரசரே, எங்களுக்கும் அவர்களுக்கும் நேர் பாவபரிகாரமும் பாவபரிகாரம் அருள்வோருமாயிருந்தருளும். எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பதிலளித்து எங்களுக்கு துணை புரிவதற்காக எழுந்தருளி வந்தருளும். எங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டருளி எங்களை மீட்டருளும். ஆண்டவரே உமது கருணையால் எல்லா கடின தண்டனைகளும் எங்களை விட்டொழியுமாறு செய்தருளும். ஆண்டவரே கோபாக்கினிகளை எங்களிடமிருந்து பரிவன்போடு எடுத்து மாற்றியருளும். உமது இறை தன்மைக்கு பொருத்தமானது உமக்கு ஏற்புடையதுமான கிறிஸ்தவ நிறைவு எங்களுக்கு நற்கொடையாய் வழங்கியருளும். சமாதானத்தை நாடுவோரடையும் ஆனந்த முடிவுக்கு நாங்களும் தகுதியடையுமாறு செய்தருளும். நாங்கள் உமக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பறக்குமோர் சொந்த ஆட்டு மந்தையும் முன்னிட்டு பலி பொருளாய் மாறிய நல்ல மெய்ப்பரே, உமக்கு புகழ். பூமியில் வரும் தூசியான என்னை தூய்மையான மறையுண்மைகளின் கருவறில் நுழையுமாறு உம் கருணையால் தகுந்தவனாக்கினீரே. முதுமையிலான பரிசுத்தன் அதி உன்னதமான இடத்திற்கு என்னை உயர்த்தவும் உம்மை போற்றுகின்ற குருபேன்மார்களுடையவும் தூயவர் என்று வாழ்த்துகின்ற சுரோப்பேன்மார்களுடைய மணிகளில் என்னை சேர்க்கவும் செய்ததனால் இறைவனை உமக்கு நான் புகழ் பாடுகின்றேன். நெருப்புமயமான இவ்விடத்தில் தீப்பிழம்புகளிலும் மரியனை முன்னால் நின்று உமது மக்களுக்கு பாவ மன்னிப்பும் படைப்பனைத்திற்கும் விடுதலையும் தந்தருள வேண்டும் என்று ஆடுகின்றேன். ஆண்டவரே வேண்டுவோர் அனைவருக்கும் அதருகா கருவூலத்தை திறந்து உமது மந்தையின் ஆடுகள் மேல் உமது நன்மைகளை பொழிந்தருள்வீராங்க. கடனாளிகளின் கடன் சீட்டை கிழித்தருள்வீராங்க. பாபிகளின் பாவங்களை மன்னிப்பீராங்க. எங்கள் தவறுகளை முற்றிலுமாய் தருள்வீராங்க. வழிதவரை போனோர் யாவரும் உமால் திரும்பி வந்து திருமுன்னால் சங்கமிக்க செய்வீராங்க. ஆண்டவரே உமது கருணையில் தஞ்சமாக எங்கள் கண்முன்னால் செலுத்தப்படுகின்ற இத்திருப்பலியை நாங்கள் அணுகி வருகின்றோம். நாங்கள் சமர்ப்பிக்கும் காணிக்கு பொருட்களில் உமது ஆவியார் பூரிப்படைவாராக. அவர் இறங்கி வந்து இவற்றை புனிதப்படுத்துவாராக. ஆண்டவரே அதர்மங்களிலிருந்து எங்களை விடுவித்து அழியாமை நாடுகளால் அணிவித்து உமது பேரரசு நக்களி பிலங்களை மகிழ்விக்கவும் செய்வீராங்க. நாங்கள் உமக்கும் தந்தைக்கும் தூயாவுக்கும்
இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். இறைவனிடமிருந்து கடன்களுக்கு பரிகாரமும் பாவங்களுக்கு மன்னிப்பும் இருளங்களிலும் என்றென்றும் பெற்றுக்கொள்வோமாக. பலவீனனும் பாவியுமாகிய வடியே நறுக்கிடுகின்றேன் தூயவரான தந்தை தூயவரே. தூயாவியார் தூயவரே. அவர் நம்முடையும் நம் தந்தையர்கள் சகோதரர்கள் தலைவர்கள் குரு மரபினர்கள் இறந்து போனவர்கள் திருச்சபையின் மக்களும் விசுவாசிகளுமாய் உயிர் நீத்தவர்களாகியோருடையும் ஆன்மாக்கள் மீது இம்மையிலும் மறுமையிலும் என்றும் என்னாலும் மனமிறங்கி அருள் பொழிந்து பாவியாகிய தமதடியானின் மன்றாட்டை தூபத்தை தூய்மைப்படுத்துகின்றார். பார்க்குமோர் இறைஞானம் எடுத்துரைக்கப்படுகின்றது. நாம் அனைவரும் பக்தியுடன் அறிக்கிடுவோமாக. எல்லாம் வல்ல தந்தையும் இவர் பிறந்தவர் ஆனால் படைக்கப்பட்டவர் அல்ல. உள்ளிருப்பில் தந்தை கோப்பானவர். இவர் வழியாகவே எல்லாம் படைக்கப்பட்டன. மனிதர்களாக எங்களுக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர். தூயாவியால் கனிமரியாவுடன் உடல் எடுத்து மனிதரானவர். மேலும் போர்ஜிபிலாத்தின் ஆட்சியில் எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்டு பாடுபட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டவர். தாம் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவர். பின்னர் வானத்திலிருந்தே தம் தந்தை வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றவர். அங்கிருந்து வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிடுவதற்காக பெருமைமையுடன் மீண்டும் வரவிருப்பவர். இவரது சாட்சி ஒருபோதும் முடிவிடாததே. அனைத்தை உயிர் வாழ செய்யும் ஆண்டவராகிய வாழ்வதிலும் ஒரே தூயாவிலும் நாங்கள் சுவாசிக்கின்றோம். இவர் தந்தையிடமிருந்து புறப்படுகின்றவர். தந்தையுடனும் மகனுடனும் ஒன்றாய் வணங்கப்பட்டு போற்றப்படுகின்றவர். இறைவாக்கினர்கள் திருத்தூதர்கள் ஆகியோர் வாயிலாக பேசியவரே. ஒரே தூய கத்தோலிக்க அப்போஸ்தலிக திருச்சபையிலும் நாங்கள் சுவாசிக்கின்றோம். பாமணி பிதர்மளுக்கு ஒன்றையில நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். இறந்தோரும் உயிர்த்தெழுதலையும் வரவிருக்கும் புது வாழ்வையும் நாங்கள் இது நோக்கி இருக்கின்றோம். பார்க்குமோர் ஸ்தவமென் காலோ ஆண்டவரே, வேளையில் அன்பும் ஒற்றுமையும் பரிபூர்ண சமாதானமும் எங்களுக்கு வழங்கியருளும். நாங்கள் உமக்கும் அதுவரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. பார்க்குமோ நம் இறைவனாகிய ஆண்டவரின் அன்பின் பொருட்டு புனிதவும் தெய்வீகமான முத்தத்தால் ஒருவருக்கொருவர் சமாதானம் அளிப்போமாக. இறைவனாகிய ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த சமாதானத்திற்கு எங்களை தகுதியுள்ளவராக்கீருளும். இரக்கமுள்ள ஆண்டவரின் முன்னிலையில் நாம் தலை வணங்குவோமாக.
அனைவரையும் திருவருளால் நிறைத்தருளும். நாங்கள் உமக்கும் மதுரே பேரான மகனுக்கும் துயாவிக்கும். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் செலுத்துகின்ற திருப்பலியால் தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் எங்களிடம் இருந்து அகற்றியருளும். இதனால் எங்கள் ஆன்மாக்களை துலங்கச் செய்து உடல்களையும் தூயவையாக்கி அருளும். நாங்கள் உமக்கும் ஒரே பெறானும் மகனுக்கும் தூயாவிக்கும். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பார்க்குமோர் சகோதரர்களை, நாம் அனைவரும் பயபக்தியோடும் தூய்மையோடும் அன்போடுமையான விசுவாசத்தோடும் நின்று சமர்ப்பிக்கப்படுகின்ற தெய்வீகவும் புனிதவுமான இத்திருப்பலியில் கவனம் செலுத்துவோம். ஏனென்றால் வாழ்வதரும் இத்திருப்பலி அனைத்திற்கும் தலைவராகிய தந்தை கடவுளுக்கு நம் அனைவருக்குமாக ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் சமர்ப்பிக்கப்படுகின்றது. தந்தையாகிய கடவுளின் அன்பும் ஒரே மகனின் அருளும் தூயாவியின் தோழமையும் குடிகொள்ளுதலும் என் சகோதரரே உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இவ்வேளையில் நமது அறிவும் எண்ணங்களும் இதயங்களும் தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் ஆண்டவர் மெசியா வீற்றிருக்கும் உயர் உன்னதங்களில் இருப்பதாக. அறிவும் எண்ணங்களும் இதயங்களும் இறைவனாகிய ஆண்டவரிடம் இருக்கின்றன. பயபக்தியுடன் ஆண்டவரை போற்றி புகழ்வோமாக. பயபக்தியுடன் ஆண்டவரை போற்றி புகழ்வது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, புனிதமிகு வானதூதர்களோடும் முதன்மை தூதர்களின் அணிகளோடும் சேர்ந்து புகழ் பாடல்களை பாடிய வண்ணமாய் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். திருவிருப்பத்தால் மரணமேற்க முன்வந்தபோது உலகத்தின் வாழ்வுக்கும் மீட்புக்குமாக அவர் காட்டி கொடுக்கப்பட்டதாம் அந்த இரவில் மாசற்றதும் தூயதும் புனிதமான கைகளில் அப்பம் எடுத்து தந்தையாகிய கடவுளே உம்மை காட்டி
போற்றுதல் செய்த ஆசீர்வதித்து தூய்மைப்படுத்தி பிட்டதம் சீடர்களுக்கு வழங்கி மொழிந்ததாவது வாங்கி உண்ணுங்கள் இது என் உடல் இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் விற்கப்பட்டு பாவமன்னிப்புக்கும் நிலை வாழ்வுக்குமாய் வழங்கப்படுகின்றது அவ்வாறே இரவுணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து ரசமும் தண்ணீரும் கலந்து போற்றுதல் செய்தார் ஆசீர்வதித்து தூய்மைப்படுத்தி சீடர்களாகிய திருத்தூதர்களுக்கு வழங்கி மொழிந்ததாவது நீங்கள் அனைவரும் ஆங்கியதிலிருந்து பருகுங்கள் இது புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம் இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்பட்டு பாவ மன்னிப்புக்கும் நிலை வாழ்வுக்குமாய் வழங்கப்படுகின்றது என் நினைவாக நீங்கள் இதை அனுசரிக்கவும் இம்மறையுண்மைகளில் பங்கு கொண்டு என் மரணத்தையும் உயர்த்தெழுதலையும் நான் வரும் வரை நீங்கள் நினைவுகூரவும் செய்யுங்கள் என்று நம் ஆண்டவர் அருளி செய்தார் ஆண்டவரே உம் திருச்சபை மீட்பர்கள் என்று உமது எல்லா மீட்பு செயல்களையும் அனைவருக்கும் அவரவர் செயலுக்கேற்றவாறு கைமாறளிக்க வரவிருக்கும் அஞ்சத்தக்கதான உமது இரண்டாம் வருகையும் நினைவு கூறுகின்றது இது நிமித்தமாய் உமது சபையும் மந்தையும் உம்மிடம் நீர் வழியாக உம்மோடும் சேர்ந்து உம் தந்தையிடம் மனதுருக்கமாய் மன்றாடுகின்றனர் ஆண்டவரே மதருளை பெறுகின்ற பலவீனர்களும் பாவிகளுமாகி மதடியாரமக்கு நன்றி கூறி அனைத்தை குறைத்தும் அனைத்தின் பொருட்டும் கருணை மிக்கவராகிய உம்மை போற்றுகின்றனர் பானவர்களே வாழ்வர்களும் தூயாவியா விண்ணகமாகிய உன்னதங்களில் இருந்து மகிமையோடு எழுந்தருளி சமர்ப்பணமான இத்திருப்பலியில் குடிகொண்டு இதனை புனிதமாக்கும் இத்தருணம் எவ்வளவோ புனிதமும் பக்தி மிகுந்ததுமானது ஆதலால் நீங்கள் பயபக்தியுடன் வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவரே எனக்கு பதிலளி தருளும் ஆண்டவரே எனக்கு பதிலளி தருளும் ஆண்டவரே எனக்கு பதிலளித்து தயகூர்ந்து எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூயாவியார் இவ்வப்பத்தை ஆசீர்வதித்து எங்கள் இறைவனாகிய மெசியாவின் திரு உடலாகி மாற்றுவாராக அவரே கிண்ணத்தின் கலவையே எங்கள் இறைவனாகிய மெசியாவின் திரு இரத்தமாகி நிறைவாக்குவாராக ஆண்டவரே திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்வதனால் எங்கள் ஆன்ம உடல்களை புனிதமாக்கி எங்கள் அனைவரையும் நிலை வாழ்விற்கு தகுதியுள்ளவர்களாக்கியிருளும் நாங்களும் அக்குமதுரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம் ஆமென்
ഉണ്മയുസ്വാസികളാനയായവരത്താറുകളായവർക്കാകും திருச்சபை முழுவதற்காகவும் ஆண்டவரிடம் நாம் மன்றாடுவோமாக. ஆண்டவரேம் திருச்சபைக்கு அமைதியும் சமாதானமும் அதன் மெய்ப்பிறகால நிம்மதியான தீர்க்காயுசும் அளித்தருளும். மெய்யான விசுவாசத்தை வழிவென்றே போதிக்கும் நல்ல மெய்ப்பர்கள் திருச்சபையில் தோன்றச் செய்தருளும். நாங்களும் அக்கும் ஒரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பார்க்குமோர் விசுவாசிகளுமையான கிறிஸ்தவர்களுமான நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்காகவும், குறிப்பாக இப்போது சோதனையிலும் துன்பத்திலும் அவதிப்படும் அனைவருக்காகவும் ஆண்டவரிடம் நாம் அன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்போன் வேண்டுதலை பகுவாஞ்சியுடன் கேட்டு உம் திருச்சபை உமக்கு செலுத்தும் பலிகளையும் முதற்கனிகளையும் ஏற்றுக்கொண்டருளும். ஏனென்றா நீ பலிகளை ஏற்பவர் அல்லவோ? நாங்கள் உமக்கும் அது வேறான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சி போற்றுதலும் செலுத்துகின்றோம். பார்க்குமோ நம்மை ஆட்சியின்ற தலைவர்களுக்காகவும், அவர்கள் நம்மை நேர்பாதையில் வழி நடத்துவதற்காகவும் ஆண்டவரிடம் நாம் அன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் ஆட்சி தலைவர்களை சமாதானம் உள்ளம் படைத்தவர்களாக்கியருளும். புறாமைக்காரர்களிடமிருந்தும் பகைவர்களின் தாக்குதல்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் உமக்குமது ஒரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பார்க்குமோர் தூயவளும் பெயருடையவளும் ஆஸ்ரதிக்கப்பட்டவளும் இறைநேயம் நித்திய கன்னியமான மரியாவையும் இறைவாக்கினர்கள், திருத்தூதர்கள், போதர்கள், நற்செய்தியாளர்கள், இரத்த சாட்சிகள், மறை சாட்சிகள் ஆகியோரை நாம் நினைவுறுவோம். அவர்களின் வேண்டுதல் நமக்கு அரணாய் அமையுமாறு நாம் கடவுளிடம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனிதர்களின் பாதுகாப்பில் எங்களை பராமரித்து அவர்களின் அணிகளில் எங்களையும் ஒன்று சேர்த்தருளும். அவர்களோடு இணைந்து நாங்களும் அக்கோரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பார்க்குமோர் குற்றமற்றதும் அப்போஸ்தலிக்கவும் ஏகவுமான உண்மை சுவாசத்தை கடைபிடித்து நம்மிடம் ஒப்படைத்தவர்களான திருமறை தந்தையர்களையும் அங்கீகரிக்கப்பட்ட மறை வல்லுநர்களையும் நாம் நினைவு கூறுவோம். அவர்களின் வேண்டுதல் நமக்கு அரணாய் அமையுமாறு நாம் கடவுளிடம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமறை தந்தையரின் மெய்யான விசுவாசத்தில் எங்களையும் உறுதியாய் நிற்க செய்தருளும். தூயாவியின் தூண்டுதலால் அவர்கள் கற்றுத்தந்த விசுவாச உண்மைகள் அனைத்தையும் எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிய செய்தருளும். அவர்களோடு இணைந்து நாங்கள் உமக்கும் முதரே பெயரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பார்க்குமோர் அன்பிலுமையான விசுவாசத்தில் வாழ்ந்து நம்மை விட்டு சென்ற யாவரையும் நாம் நினைவூறுவோம். அவர்கள் கடன்களும் பொறுத்தலும் பாமன்னிப்பும் பெறுவார்களாக. அவர்களை நம்மை உடல் சேர்த்துக் கொள்ளுமாறு தாம் ஆண்டவரிடம் அன்றாடி மும்முறை குறையலாய் சோன் என்று சொல்வோமாக. ஆண்டவரே,
ഇറന്നുപോകുന്ന വിശ്വാസികളും അവരെ നീർ കടുമയാക പരിശോധിയാതെയും ഏനെന്നാൽ മനുഷ്യരായി പിറന്നവരുള്ളവും തിരുമേൻ ഒരുവരെ എൻ്റെ പാപമില്ലാതെ വേറെ യാരുമില്ല അവർ വഴിയാക എങ്ങൾക്കും അവർക്കും കരുണയും പാപമനിപ്പം കിടക്കുംപടി അവരുടെ മേ നാങ്ങൾ സർണടയുന്നോ പരിവൻപോടും മന്നിത്തരുളും എങ്ങളുടെയും അവരുടെയും പാവങ്ങളെയും മന്നിത്ത് പുനിതപ്പെടുത്തിയരുളും എല്ലാ ഭക്തി വണക്കങ്ങൾക്കും ഉരിയതാണ് ഉമ്മുടെ തിരുപ്പയർ എങ്ങളാണ്ടവരാകിയ യേശു മസീഹാവിനുടയവും തൂയാവിയാരുടെയവും തിരുപ്പേരുകളുടൻ എങ്ങളാലും എങ്ങൾക്കാകവും ഇപ്പോഴും എപ്പോഴും എന്തെങ്കിലും പോറ്റപ്പെട്ട് പുകഴപ്പെടുമാറാക്കിയരുളും உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக உம்முடைய ஆத்மாவோடும் இருப்பதாக பேருன்னத கடவுளன் நம்மை பெருமாகிய இயேசு மெசியாவின் அருள் என் சகோதரர்களே உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக எங்கள் வாய்களையும் உதடுகளையும் திறந்து தாரும் எங்கள் அனைவருடையும் ஆன்ம உடல்களை புனிதமாக்கி அறிவையும் எண்ணங்களையும் தூயவை ஆக்கியருளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும் எங்களை சோதனையில் போடாதேயும் தீயோடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் என்றென்றும் உடையவே ஆமென் ஆண்டவரே நீர் எப்போதும் எங்கள் பலவீனங்களில் உதவுகின்றவரும் வேதனையில் பக்கத்துணையானவரும் சோதனையில் அரவணைப்பவரும் வீழ்ந்து போகையில் எழும்பச் செய்யருமாயிருந்தருளும் ஏனென்றால் அரசு வல்லமையும் ஆட்சியும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் உமக்கே உரியவை
நாங்களும் மக்கும் ஒரே பேரான மகனுக்கும் தூயாவைக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோ. அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. பார்க்குமோர் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த தூய மறைபொருட்களை உட்கொள்ளும் முன் இரக்கமுள்ள ஆண்டவரின் முன்னிலையில் நாம் தலை வணங்குவோமாக. கட்புலனாகாதவுந்தன் வலது கையை நீட்டி எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும். உமது ஒரே மகனின் திரு உடலும் திருத்தத்திலும் புனிதமோடு பங்கேற்கும் பொருட்டு பாவத்தின் தீய விளைவுகள் இருந்து எங்களை விடுவித்தருளும். அவர் வழியாகவும் அவருடன் இணைந்தோம் நாங்கள் உமக்கு முதிரே பேரான மகனுக்கும் தூய ஆவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோ. உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. தூய்மையும் மேன்மையுடையவரும் படைப்பல்லாதவரும் தாமாயிருப்பவரும் தொடக்க முடிவில்லாதவரும் வந்தனைக்குரியவரும் ஒரே உள்ள இயல்பை கொண்டவருமாகிய தூய மூவோர் இறைவனின் கருணை அருளும் இரக்கமும் என் சகோதரர்களே உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. பார்க்குமோர் பயபக்தியுடன் நாம் கவனிப்போமாக. தூயவை தூய்மையும் புனிதமுடையவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. தமது கருணையால் உலகத்தை படைத்தருளிய தூயவரான ஒரே தந்தை நம்முடனே. தமது விலை மதிக்க முடியாத பாடுகளால் அதனை மீட்டருளிய தூயவரான ஒரே மகன் நம்முடனே. உருவானது உருவாக இருப்பதுமான அனைத்தையும் முழுமையாக்குகின்ற வாழ்வின் ஒரே தூய ஆவியார் நம்முடனே. நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் இறை அன்னையின் பரிந்துரை நமக்கு துணையாக இருக்கவும். ஆண்டவரின் தாயாகிய இறை அன்னை நமக்கும் தாயாக இருந்து நம்மை வழி நடத்தவும். நம்முடைய மறைமாவட்டத்தின் பாதுகாவலர்களாகிய புனித பவுலடியாரும் புனித குழந்தை தெரசாவும் நமக்காக நிரந்தரமாக ஆண்டவரிடத்தில் மன்றாடும்படியும் நாம் இப்போது ஜெபிப்போம். நின்றாள் மாண்புடன் அரச மகள் ஹாலேலூயா யோகாலே லூயா நின் வலம் நின்
கண்டாள் அரசி அவள் உந்த நினைவை
மறுவண்டிப்பு இயக்கத்திற்கு மறைத்தூது பணிக்கும் ஊக்கமூட்டி இறை அடியாராக திகழ்ந்த இறை ஊழியர் மாரிவாணிவர் சாண்டகையையும் அவருடைய பணியை தொடர்ந்து செய்து மறைத்தூது பணியை அரும்பாடுபட்டு வளர்த்திய மார் கிரிகோரியோ சாண்டகையையும் நம்மை ஒரு மறைமாவட்டமாக உதயமாக நமக்கு உறுதுணையாக இருந்த மார் பெசேலியோ சாண்டகையையும் இந்த மறைமாவட்டத்தை கனவாக கண்டு அயராது உழைத்து இதனுடைய தொடக்கமிட்டு இதனுடைய ஒரு அடித்தளமாக இருந்த மார் எஃப்ரேம் ஆண்டகையையும் இந்த மண்ணில் நற்செய்தியை விதைக்க பணிக்கப்பட்ட போது பணிவுடன் கனிவுடன் அன்போடு வந்து இந்த பகுதியில் பணி செய்த மோன்சுஞ்சோ ஜோசப் குழிஞ்சால் அவர்களையும் நம்முடைய மறைமாவட்டத்தில் அன்று தொடங்கி 1934 முதல் இந்த பகுதியில் பணியாற்றி இறைவனடி சேர்ந்த அனைத்து குருக்களையும் தங்கள் வாழ்வை மேரி மக்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து குறிப்பாக இந்த பகுதியிலே பணி செய்து இறைவனடி சேர்ந்த அனைத்து அருட் சகோதரிகளையும் மற்ற அருட் சகோதரிகளையும் பதனி மற்றும் நம்முடைய மறைமாவட்டத்தில் பணிபுரிகின்ற அனைத்து Charity Sisters, Sisters of St. Joseph of St. Mark, Holy Spirit Sisters. இந்த அருட் சகோதரிகளில் ஒரு சிலர் இங்கு பணி செய்து இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களையும் இந்த தருணத்திலே நாம் நினைவு கூறுவோம் நற்செய்தி பணியாளர்களாக இருந்து வேதியர்களாக இருந்து இறைவனடி சேர்ந்தவர்கள் உபதேசியார்கள் இந்த திருச்சபை வாயிலாக கிறிஸ்தவ நம்பிக்கையை அறிந்து அதில் வேரூன்றி வளர்ந்து ஆண்டவர் மீதுள்ள நம்பிக்கையில் இறந்து போன விசுவாசிகள் எல்லோரையும் நாம் நினைவு கூர்ந்து இப்போது அவர்கள் நம்முடைய இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இறைவனிடத்தில் மன்றாடுவார்களாக என்ற எண்ணத்திலே இந்த ஜபத்தை ஏறெடுப்போம் அணிவார் நீதிய குருவானவர்கள் மகிமைய நேர்மையர் தாமும் ஹாலே லூய நின்பொழிவடைந்தவரை தள்ளிவிடாதி உமதோழியர் தாவி தினையண்ணே இந்நிய மங்களும் சாற்றுவதாகும் நல்லோ உடன்பாடும் பாரக்கமோ தூய்மையிலங்கும் தூயகமுள் சுவடிகள் வைத்த பாதங்கள் வானவரின் வாசல் வானவருடன் பாடல் வேண்டும் தூய்மை மிகும் பலிபீடமதில் அன்புடனே பணி செய்தோர குருவானோரை இறையர்கள்
வானுலகில் கொண்டேகுவரே பார்க்குமோ சுபஹோலா போலபரோ வல்ரூஹோ காதீஷோ இறைவன் திருமகனே உமக்காய் திருப்பணியாற்றிய குரு நீரையை நாடு நினைந்தீருங்கள் முகமலர்வை உரையோராவில் மலை ரூபாதாரே கவினுடன் செய்த நல்முடிகள் பலிபீடமது தூயங்கிடுதே சிலராய் பணி செய்தோரா குருவானவர்கள் சூழிடுவார் மக்கள் மேல் தந்தை இறங்குவதை போல் ஹாலேலூயா தமது அன்பர்களில் இறைவன் இறங்குகிறார் புனிதரானது மனிதரின் வாழ்நாட்கள் ஹாலேலூயா வயல்வெளி மலர் நிகரா மறந்திடுவர் பார்க்குமோலா போல பெறோவல் ரோஹோ காதீஷோ மிருகோலம் பாதா மிருகோலம் உள்மீனாமே சாரணத்தாலே உம்மருளில் மரணமடைந்தோரடியாரை குரல் எழுப்பிடுக கல்லறையின் பாரிடமாய் சௌமன் கால குறியீடாய் சோ வாழ்வீகின்றோராரச வாழ நெஞ்சில் எழுந்தருவே இறந்தோரெல்லாம் மீண்டும் வாழ்வழிகின்றார் தத்தம் உயிரை பெற்றவராய் கல்லறை விட்டு எழுந்தவர்கள் வாழ்வோரா உம்மை புகழ்ந்து போற்றிடுவர் பார்க்குமோ சுபஹோலா போல பெறோவல் ரூஹோ காதீஷோ இது உடலை உண்டு என்று தத்தை பருகிடுவோ கிழகு போய் அழியவிடையேனா அவர்கள் நெஞ்சும் வாழ வாழ்வை தந்து மடிந்தேனா இன்றருள் செய்த தம்மருள் நெஞ்சும் போற்றி முறையோராகி மாறி மூவாதாரே சிலுவையின் மீது ஆண்டவரே கழிவன் பெற்ற உமது வரம் ஒவ்வொரு இறைவனை புகழ்ந்தோரா இருந்தோரும் பெறுதல் வேண்டும் நாம் உரத்த குரலில் சொல்வோமாக இறைவன் வணங்கப்பட்டு புகழ்கின்றார் அதில் இப்பொழுதும் எல்லா தலைமுறைகளிலும் அவருக்கு புகழ் எங்கள் மீட்புக்காக வந்தவரும் எங்களை உயர்த்தெழுதலுக்கும் மனித குலத்தின் நிலையான புதுப்பித்தலுக்குமாக வரவிருக்கின்றவரும் ஆகிய இறைமகனே பாவக்கழுவாய் வழங்கும் அது பலிபீடத்திலிருந்து மதடியார் மேல் பாவ பரிகாரம் இறங்குமாறு செய்தருளும் என்றென்றும் எங்கள் ஆண்டவரும் இறைவனமாயிருப்பவரே கண்களுக்கு புலப்படாத உமது வலதுகை நீட்டி கடன்களின் பரிகாரத்திற்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் திருமுகன் முகமலர்வுக்குமாக உமது விலை மதிக்க முடியாத திருவுடல் திரு ரத்தம் இவற்றை உட்கொள்கின்ற உம்மை வழிபடும் இக்கூட்டத்தார் இவர்களை ஆசீர்வதித்தருளும் நம்மீட்பெறமாகிய சுமேசியாவாகிய கடவுளின் கருணை
இப்புனிதமான மறைபொருள்களை ஏந்துவோர் மேலும் வழங்குவோர் மேலும் கொள்வோர் மேலும் இருப்பதாக இவற்றில் ஆர்வமாய் பங்கு கொண்டவர்களும் பங்கு கொள்கின்றவர்களுமாகிய துயமுவோர் அனைவர் மேலும் துயமுவோர் இறைவரின் கருணை ஈருலகங்களிலும் என்றென்றும் இருப்பதாக இறைவா அருள் போலி அருள் போலி பதிலருளி அருள் போலி இறைவனுக்கே
தண்டனை தீர்ப்புக்காகவோ பழி வாங்குதலுக்காகவோ அமையாமல் நிலையான வாழ்வுக்கும் மீட்புக்குமாக அமைவனவாக எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் வேண்டுகிறோம். தெய்வீக விருந்தினை உண்டு மகிழ்ந்த நாங்கள் உந்தன் அருள்வரங்களை எண்ணி புகழ்ந்து பாடுகின்றோம். மனிதர்களோடு நீர் கொண்டுள்ள பேரன்பை முன்னிட்டுமை ஆராதித்து வணங்குகின்றோம். நாங்கள் மக்கமது ஒரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. பறக்குமோ இறக்குமுள்ள ஆண்டவரின் முன்னிலையில் நாம் தலை வணங்குவோமாக. மனித குலத்தின் மீட்புக்காக இம்மண்ணில் வந்தது இத்தேவேப்புக்குரியவரும் எல்லாம் வல்லவரும் ஆகிய ஆண்டவரே, மனமிறங்கி எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் உமக்கும் உமக்கு பிறப்புரளையும் தந்தைக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். மறை தந்தையர்கள் நீதிமான்கள் நீணச்சான்றோர்கள் துன்பகலங்கள் பருகியோராகும் மறைச்சான்றோர்கள் மெய்போதனைகள் சபையில் பேணி தப்பறையாவும் முறியடித்தோராம் மறைஞானிகளும் வேண்டிடுவார்கள். மயராமக்கும் விசுவாசிகள் மறை போதகக்கும் இவர்களின் வேண்டுதல்கள் தஞ்சம் அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவரின் பாவ கழிவாய் வழங்கும் பலிபீடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீரோடும் பயண உணவோடும் துயம் ஓர் இறைவனின் அருளுக்கும் ஆசீருக்குமாய் நாங்கள் உங்களை ஒப்படைக்கும் வேளையில் சமாதானத்தோடு சென்று வாருங்கள். தொலைவில் உள்ளவர்களோடு அண்மையில் உள்ளவர்களும் உயிர் நீத்தவர்களோடு உயிர் வாழ்கின்றவர்களும் ஆண்டவருடைய வெற்றியின் சிலுவையால் மீட்கப்பட்டவர்களும் புனிதமான திருமுழுக்கின் அடையாளத்தால் முத்திரையிடப்பட்டவர்களுமானவர்களே, மூவோர் இறைவன் உங்கள் கடன்களை பொறுத்து பாவங்களை மன்னித்து உங்களை இறந்து போனவர்களின் ஆன்மாக்களை ஆற்றி தேற்றுவாராக. ஆமென்.
பலவீனனும் பாவியுமாகி அடியேன் உங்கள் வேண்டுதலால் இறக்கும் உதவியும் அடைவேனாங்க. நீங்கள் மகிழ்ச்சியும் ஆனந்தும் பெற்று சமாதானத்தோடு சென்று வாருங்கள் என்றும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் செய்யுங்கள். ஆண்டவர் எங்களுக்கு துணை புரிவாராக.